கத்திரிபர் சுத்த நாமத்திற்கு சோத்திரம் நம்ம அன்னைக்கு வெளிப்படுத்துதல் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம் காத்தீரே எம்மை கருத்தாக வலுவாது என்ற முமக்காக காத்தீரே எம்மை கருத்தாக வலுவாது என்ற முமக்காக மயம் உமக்காக கொடுத்தீர் உமயம் யமக்காக தூத்திரம் துதி பாத்திரா உமையேன்றம் என்றம் துதி திருவேன் வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன் எலா குறையும் தீர்த்தீரே தொல்லை யாவையும் தீரே எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லை யாவையும் தீரே அல்லல் யாவையும் அறுத்தீரே அலையும் எமையும் மீட்டீரே தூத்திரம் துதி பாத்திர உமை என்றம் என்றம் துதித்திடுவேன் கானின் மணி போல் காத்தீரே எமை துதியே துதியே துதித்திடுவேன் அண்ணலே வந்தான் தயவாலே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணலே வந்தான் தயவாலே அடியாரை கண் பார்த்தீரே மாணவா எமக்கு நீர்தானே என்னாலும் எங்கள் துணை நீரே ஊகராவா ரிகராவா ரிகராவராவ ரராம் தீயோ நாம்புகள் தாக்காதே எமை துதியே துதியே துதி திடுவேன் தாக்காதே எம்மை துதியே துதியே துதி திடுவேன் தேவி நீருந்தன் சிறகாலே தினமோ மோடி காத்தீரே தேவி நீருந்தன் சிறகாலே தினமோ மோடி காத்தீரே தீங்கனு மரவினிலே தேடிவு மாதடி வாழ்ந்திடுவேன் தோத்திரம் துதி பாத்திரா உமையன்றம் என்றம் துதித்திடுவேன் ஆல் லெலுயா தோத்திரமே துதியே துதியே துதி திடுவேன் ஆல் தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன் அகில சீஷ்டிகலம் துதிக்க அடிமை துதியா திருப்பேனோ அகில சீஷ்டிகலம் துதிக்க அடிமை துதியா திருப்பேனோ அல்லோ பகலோ நித்தியமாய் அன்பே உமை நான் சுதி திடுவேன் தோ திரம் துதி பாத்திரா உமை என்றம் என்றம் துதி திடுவேன் இயேசு நாமத்தினாலே ஜவகலிபிதாவே ஐ மீன் தம்பி எபனேசர் பிரைஸ்லாட் இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்துதல் முதலாவது அதிகாரம் எட்டாவது வாசனத்தை தியானிக்க இருக்கிறோம் வெளிப்படுத்துதல் ஒன்று எட்டு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன் என்று திருகுளம் பற்றினார் இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம் இதில் என்ன நம்ம பார்க்கிறோம்னா இது பாடுகள் வழியாக செல்லுகிற சபைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை நல்லா கேட்டுக்கணும் பாடுகள் வழியாக செல்லுகிற சபைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை இந்த ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து தான் இதை சொல்லுகிறார் நல்லா கேட்குங்க இது யார் சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாவது வசனத்தை பாருங்கள் முந்திர வசனம் இதோ மேகங்களோடனே வருகிறார் யார் வருவா மேகங்களோடு வருகிறது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எப்படி வருவார்னு உங்களுக்கு தெரியுமா ரைட் எடுத்துக்கலாம் பிதாவாகி தேவன் எப்படி வருவார் ஜெயந்தி அக்கா புரைசலார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தசலினிக்கர் நாலாவது அதிகாரம் பதினாறுசனம் ஆண்டோராக்கி ஏசு கிறிஸ்து வருகிறதை நான் உங்களை காமிச்சிட்டேன் பிதாவாகி தேவன் எப்படி வருவார்னா ஒன்று தசலினிக்கர் நாலாவது அதிகாரம் பதினாறுசனம் ஏனென்றால் கர்த்தர் தாமே இது பிதாவாகி தேவன் ஆறாவரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்போ என்ன நடக்க போதுன்னா நம்மள பள்ளவத்துக்கு கூட்டு போகிறோம் அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாக தெரிவிப்பாட்கள் அப்போ நம்ம எல்லாம் மறிப்போம் மறித்த மண்ணுக்குள்ளே இருப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ரெண்டாவது வருகை பிதாவுடைய வருகை இருக்கும் பொழுது நம்மளை என்ன செய்வார் திரும்ப பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தர்கள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் இது பிதாவாகிய தேவனுடைய ரெண்டாவது வாரிகை ஆனால் இப்போ நம்ம பார்க்குற வெளிப்படுத்துதல் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இது ஒரு உற்சாகத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன உற்சாகத்தை கொடுக்குது யாருக்கு கொடுக்குறது அதுதான் முக்கியமான கான்செப்ட் சபை ஒரு பாடுகள் வழியாக செல்கிறது அந்த பாடுகள் வழியாக செல்கிற சபைக்கு என்ன தேவை ஒரு உற்சாகம் தேவை என்ன உற்சாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெண்டு காரியத்தை பார்க்குறோம் ஒன்று அவர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறார்னா மூன்று காலத்தில் அவர் இருக்கிறார் ஒன்று இருக்கிறவரும் இருக்கிறவருனா ப்ரசன்ட் ரெண்டாவது இருந்தவரும் பாஸ்டன்ஸ் மூணாவது வருகிற வரும் இந்த மூன்று காலங்களில் தான் இந்த வெளிப்படத்தில் நம்ம பிரிக்கிறோம் உங்களுக்கு திருவுகள் வசனத்தை உங்களுக்கு காமிச்சேன் திரும்ப வாசிப்போம் முதலாவது அதிகாரம் உங்களுக்கு ஒரு சில நேரம் நீங்கள் வந்து ஒரே வசனத்தை நம்ம திரும்ப 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 வாசிக்கிறதுக்கு வருத்தப்படக்கூடாது ஏன்னா இந்த வசனத்தை எப்போ உங்களை தட்டி எழுத்துனாலும் நீங்கள் அதை சொல்லத் தெரியணும் வெளிப்படுத்துதல் ஒன்று பத்தொம்போது இந்த ஒன்று பத்தொம்போதாவது வசனம் வத்த வச்சு தான் மூன்று காலங்களில் நம்ம பிரித்து பார்த்தோம் திரும்ப உங்களை காக்கிறோம் ஏன்னா அங்கே ஆண்டவராக கிறிஸ்து தன்ன பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்ஸ் மூணு டென்ஸில் தன்னை காட்டுக்கிறார் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் நான் தான் சர்வ வல்லவராக இருந்து உங்களை காப்பாற்றுவேன் பாருங்கள் பத்தம்பது நீ கண்டவை கண்டவைங்கிறது பாஸ்ட் அந்த அதை வந்து நம்ம இந்த முதல் அதிகாரம் ஃபுல்லாக கண்டது தான் நம்ம பார்த்தோம் பாஸ்ட் அதை உங்கள ஒரு காமிச்சுப்போம் உங்களுக்கு ரெண்டாவது இவை இருக்கிறவை இருக்கிறவைகள் என்னதுன்னா சபை ரெண்டாவது அதிகாரமும் மூணாவது அதிகாரம் இருக்கிறது அடுத்து நாலாவது அதிகாரம் இனிமேல் சம்பவம் இதற்கு பின் நடக்க போகிறது இப்போ மூன்று காலங்களில் உள்ளதை ஆண்டவர் ஒரு நான் தான் மூன்று காலத்தில் இருக்கிறவன் பாஸ்டில் இந்த உங்களை நான் பாதுகாத்தேன் கண்ணின் மணியைப் போல் பாதுகாத்தேன் மட்டும் உபத உதவுனே இப்போயும் நான் உங்களை சரி நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிற வரும் இருக்கிறவனா ப்ரெசன்டன்ஸ் இருந்தவரும் பாஸ்டன்ஸ் வருகிறவமாக இருக்கிற இய சர்வ வல்லமுள்ளைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தருங்கிற ஒரு நாமத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குதுங்க சர்வ வல்லமை உள்ள அண்ணா அந்த சர்வ வல்லமைங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு எலும்பு முறிஞ்சிட்டு வந்தானா என்கிட்ட வந்தால் என்னால் முடியும்னா அதை நான் செட் பண்ணிடுறேன் அது வந்து நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம் இது இப்படி தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் நான் கட்டக்க சொல்லிவிடுவோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிரெயின் டியூமர் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா பிரெயின் நியூரோ சர்ஜன் ஒருத்தர் இருக்கார் என் ஆட்டோ போனேன்னா அவர் மண்டையில் ஓட்டோ போட்டால் அந்த கட்டையை வெளியே எடுத்துருவார் சொல்லி இப்போ எங்களுக்கு வந்து அங்கே டைரக்ஷன் தான் பண்ண தெரியும் எங்களால் அதை எதுவுமே சொல்லத் தெரியாது அவங்க நைஸாக என்கிட்ட கேட்பாங்க சார் எவ்வளோ சார் செலவாகும் எனக்கு என்னப்பா தெரியும் அவர்கிட்ட கேடப்பா ஏன்னா நான் வந்து ஒன்று ஒரு அமௌண்ட்டை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ நீ அங்கே போய் என்ன சொல்லுவேன் செஞ்சு டாக்டர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் எங்களுக்கு ஒரு சில ஏரியா தான் எங்களால் கொஞ்சம் தான் செய்ய முடியும் புரியுது உங்களுக்கு ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது சர்வ வல்லமை உள்ள கருத்து இந்த சர்வ வல்லமை உள்ள கருத்தருக்கு இங்கிலீஷில் ஆல் மைட்டி ஆல் மைட்டி இதுதான் பிதாவாகிய தேவனுடைய நாமம் நல்லா கேட்டுக்கோங்க இது பிதாவாகிய தேவனுடைய நாமம் இது வெளிப்படுத்தும் போது முதல் முதலாக தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார் ஆதியாகமம் பதினேழாவது அதிகாரம் முதலாசனம் ஆதியாகமம் பதினேழு ஒன்று ஆப்ராம் தொண்ணூற்று ஒன்பது வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஃபாதர் காட் ஆபரகம் தரிசனமாகி நான் சர்வ தம்பி கரெக்டாக போட்டிருக்கேன் ஆல் மைட்டி காட்னு சேர்த்து போட்டுக்கணியா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இங்கே உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எட்டாவது வசனம் பாருங்கள் நீ பரதேசியாக தங்கி வருகிற கானான் தேசத்தை முழுவதையும் உனக்கும் உன் பின்வர்க சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்து அவருக்கு இருப்பேன் அதுதான் என்னால் அதை முடியும்னு சொல்லி செய்து காட்டினார் அப்படி செய்து காட்டினாரா இல்லையா செய்து காட்டினார் இப்போ இங்கே இந்த சபை என்ன செய்தான்னா ஒரு பாடுகள் வழியாக செல்குது இந்த பாடுகள் வழியாக செல்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு ஏழு வசனங்களை நம்ம பார்க்க போயிரும் முதல்ல வெளிப்படுத்துதல் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வெளிப்படுத்துதல் நான்கு எட்டு இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம நமக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான்கு ஜீவன்களும் இந்த நாலாவது அதிகாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிற காரியங்கள் சிங்காசனத்தில் பிதா தேவன் இருக்கிற மூணாவது ஆசனத்தில் நான் அதாம் நாலாவது அதிகாரம் வந்து அதை நம்ம தேனைக்கு போகிறோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது அந்த நான்கு ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிற்றும் சுற்றிலும் உள்ளேயும் கண் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்கள் இருந்துச்சு கண்கள்னால் நாலேஜ் தம்பி சொல்லியிருக்கு அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ரெண்டு நாமத்தையும் நம்ம பார்த்த பாஸ்ட் ப்ரசன்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையும் தேவனாகிய கர்த்தர் அதோடு முடிக்காமல் பருசுத்தர் 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 என்று இரவு பகலும் ஓய்வும் இல்லாமல் கொண்டார்கள் இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசாயா இதே பரலோக தரிசனத்தை இயேசாயா பார்க்க நல்லா கேட்கும் பரவலகம் ஒன்றுதாங்க ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தரிசனம் கொடுக்கும்போது வித்தியாசமான ஒரு கோணத்தில் அவங்க காட்டுவார் இப்போ இது என் மக வீடாக பார்க்குறீங்க ரெகுலராக ஒரு வீடு என் வீடு வேறு இது வேறு வீடு இது டோட்டலாக வேறு இது தூத்துக்குடியில் இருக்குது என் வீடு விருதுநகரில் இருக்குது ஆனால் பரவம் ஒன்று தான் ரைட் பார்ப்போமா ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் பரிசுத்த தேவனை எப்படி பரலோகம் துதித்து கொண்டிருக்கிறது உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வேற்றிருக்க கண்டேன் அவருடைய வாஸ்தர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது அந்த வாஸ்தர தொங்கல் என்றதான் ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணனுடைய கண்டினியூவிட்டி அதனால் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டவுடனே சுகம் கிடைக்கிது சரி இப்போ அதிக அது நோக்கம் கிடையாது சேராபின் அவர்களுக்கு மேலாக நின்றார்கள் இந்த சேரமங்கள் ஒவ்வொருவருக்கும் அதே அவ்வாறு சட்டைகள் இருந்தது இங்கே ரெண்டு செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி ரெண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி கத்தர் பரிசுத்தர் 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 பார்த்திங்களா அதே துதி தான் பரலோகத்தில் இருந்துகிட்டு இருக்கு இங்கே பரிசுத்தர் ஹோலிங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்கிறேன் எழுதிக்கோங்க ஹக்யாஸ் ஹக்யாஸ் ஹெச் ஏ ஜி ஐஓஎஸ் ஹக்யாஸ் இது ஒரு கிரேக்க வார்த்தை ஹக்யாஸ் இது என்ன அர்த்தம்னா பரிசுத்தர் 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 சரி இப்போ நம்ம அந்த பரிசுத்தமான தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பரிசுத்தமாக்கி அங்கே கொண்டாடுறோம் அதற்காகத்தான் அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது அதிகாரம் ஆராதோசனம் நம்மளை அவர் என்ன செய்கிறார் ஹக்கியாஸ் தம்பி கரெக்டாக போட்டிருக்கேன் அப்போ ஹ அப்போ நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குறாங்கிறதை நம்ம அங்கே பார்க்குறோம் ஆறாவது வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு தம் நம்முடைய அன்பு கூர்ந்துளா ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கிட்டேன் நல்லா லேசாக மேலாப்பிள்ள வச்சு காட்டியிருப்பார் அன்பு இருந்தால்தான் ஒன்று கொடுக்க முடியும் எல்லாம் நீங்கள் ஒன்றை வாங்கத்தான் செய்வீங்க அன்பு என்ன செய்யும் கொடுக்கும் நம்முடத்துல அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கிய அவருக்கு இப்போ அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாவங்களை கழுவுகிறார் கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் இது யாரால் முடியும் பரிசுத்தமான தேவனால் மாற்றதான் முடியும் அதனால தான் முதல்ல நம்ம பார்க்குற ஆல் மைட்டி காட் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் காரணம் அவர் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் இது முதல் பாயிண்ட் ஆல் மைட்டி காட் ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்துதல் பதினைந்தாவது அதிகாரம் மூணாவது வசனம் பதினைந்து மூன்று ஆல் மைட்டி காட்னு தன்னை வெளிப்படுத்துகிறார் நல்லா கேட்டுக்கோங்க எதற்காக இந்த ஆல் மைட்டி காட் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறார்னா இப்போ இந்த சபை ஒரு பாடுகள் வழியாக செலுது இனி ஏழு வருஷம் உபத்திரவம் இருக்கப்போகுது மூன்று வருஷம் உபத்திரவம் அடுத்து மூன்று வருஷம் மகா உபத்திரவம் ரெண்டு காலங்கள் வழியாக இந்த சபை செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு நான் சர்வ வல்லம இலையத்தேவன் என்னுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பதினஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் வெளிப்படுத்துதல் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாக்கிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி அது என்ன பாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க சர்வ வல்லமூலாகிய தேவனாகிய கர்த்தாவே தேவருனுடைய கிரியைகள் மகத்துவமான கிரியைகள் பார்த்து அவங்க பாடுறாங்க ராஜேஷ் கிங்ஸ்லி பிரதர் அப்ப நல்லா கேட்டுக்கோங்க தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவர்கள் பரிசுத்தவான்கள் ராஜாவே பார்த்தீங்களா பரிசுத்தவான்களின் ராஜாவே நம்ம தான் உங்களை காட்டேன்னா பரிசுத்தர் பரிசுத்தர் நம்மளை எப்படி பார்த்திட்டாங்க பரிசுத்தவான்களுடைய தேவன் பரிசுத்தவான்களுடைய ராஜாவே தேவர்களுடைய வாளிகள் நீதியும் சத்தியும் இல்லை இது யார் பாடின பாட்டுன்னு கேட்டிங்கன்னா மோசே பாடின பாட்டு மோசே பாடின பாட்டுனா அதை நம்ம அவங்களுக்கு பார்ப்போம் யாத்ராமம் எடுத்துக்கலாம் மோசே இதை எப்போ பாடினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கடலை கடந்து அவங்க வந்த உடனே இந்த பாட்டை பாடினாங்க வாசிப்பாம்மா யாத்திராகமா பதினஞ்சாவது அதிகாரம் முதலாசம் மோசியை பாடிய அது யாத்ராகமம் பதினஞ்சாவது அதிகாரம் முதலாசம் அப்பொழுது மோசியும் இஸ்ரேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடிய பாட்டு ஜஸ்டிஸ் செல்வராஜ் பிரதர் பிரைஸ்லார் எல்லாம் ரெகுலராக செய்தியை கேட்குறீங்க அண்டர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் இந்த வெளிப்படுத்துதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் மற்றவங்களுக்கு போதிக்கும் சரிங்க அதான் என்னுடைய ஒரு வாஞ்சி இப்போ இப்போ ஒரு வழிகள் நல்லா கேட்டுக்கோங்க இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்துதல் பதினாறாவது அதிகாரம் சாரி பதினஞ்சு மூன்று பதினைந்து மூன்று அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டு அடுத்து ஆட்டுக்கொட்டையானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையிலாகிய தேவனாகிய கர்த்தாவே தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானது பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவருடைய வலிகள் வலிகள்னால் இப்போ என்ன பண்ணிட்டார்னா ஒரு வழியை உண்டு பண்ணிட்டார் அது எங்கே உண்டு பண்ணாலும் செங்கடல் இல்ல செங்கடல் பிளந்ததெல்லாம் நம்ம பலமுறை நம்ம பார்த்துருக்குறோம் பார்த்து இங்கே எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரை யாத்திராகமம் பதினஞ்சாவது அதிகாரம் முதலாசனம் அப்பொழுது மோசை பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் பார்த்தீங்களா அந்த சார்வா வல்லமை உள்ள தேவனு வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்து தன்னுடைய பிள்ளைகளை செங்கலர் வழியாக கொண்டு போனார் ஆனால் அதே நேரத்தில் எகிப்தியர்கள் வந்து துணிஞ்சி அதை கிராஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க மூடிட்டார் எப்படி மூடினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது வசனத்தில் பாருங்கள் உங்களுடைய காற்றை வீச பண்ணினீர் உங்களுக்கு நான் சொன்னேன் இது வெப்பமான காற்றுன்னு சொன்னேன் உங்களுக்கு கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீரில் ஈயம் போல அமிழ்ந்து போனார் ஈயம் போல் என்ன செஞ்சாங்க ஆமில் தரான் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு கிரியை செய்தார் அதே கிரியை செய்கிற தேவன் தான் சர்வ உள்ள தேவன் அவர்களை கிராஸ் பண்ண சொன்னார் அதுபோல் உங்களை என்ன செய்வார் பாடல் வழியாக செல்கிற சபையும் அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் காப்பாற்ற வல்லமையாக இருக்கிறார் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார் ரெண்டு வல்லமையை நான் உங்களுக்கு காமிச்சேன் மூணாவது பாயிண்ட் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வெளிப்படுத்துதல் பதினாறு ஏழு பலிபிடத்தில் இருந்து வேறு ஒருவன் ஆ ஆம் அர்த்தம் ஒத்துக்கொள்கிறார் சர்வ வல்லமைகளை தேவனாகிய கர்த்தாவே உடைய நியாயத்திற்புகள் சத்தியமும் நீதிமானவிகள் என்று சொல்ல கேட்டேன் எங்கள் ஆண்டவர் எப்படி பார்க்குறோம் ஜட்ஜாக நியாய நியாயத்திற்பு இன்றைக்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நமக்காக பலியானாருங்கிற ஒரு கான்செப்டில் தான் எல்லாமே இருக்குது இது சப்ஸ்டிடியூட் டெத் இப்போ பிதாவாகிய தேவன் பாவத்தை பார்த்துக்கிட்டு கண்டுக்கிடாமல் போக மாட்டார் அவரால் என்ன செய்ய முடியாது அதை ஒரு தீர்ப்பு கொடுக்காமல் இருக்க முடியாது ஆனால் என்ன ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா வழியாகிறது நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு வர தண்டனை அவர் மேலே வந்தது சரி இதை புரிந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் அவர் காரில் ரொம்ப ஸ்பீடாக போகிறார் ஸ்பீடுன்னா பயங்கர ஸ்பீடில் போகிறாரு உடனே அந்த ட்ராஃபிக் சார்ஜன் பிடிச்சி சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டு அவர் அனுப்பிட்டார் சார்ஜ் ஷீட் கொடுத்தாச்சுன்னு என்ன நடத்தோம்னா நீ போய் வேலைக்கு பாரு நாளைக்கு மொபைல் கோர்ட் வரும் அங்கே நீ என்ன செய்யணும் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு அடுத்த நாள் மொபைல் கோர்ட்டு வந்து நிற்கிறாரு அங்கே ஜட்ஜு நிற்கிறாரு ஜட்ஜி கேட்குறாரு டாக்டர் நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போனது உண்மையா இல்லையா ஆமாம் நான் ஓவர் ஸ்பீடில் போனது கரெக்ட்தான் எதனால் என்ன சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்கில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் போய் ஒரு ஸ்டெப்டோக்கானிஷன் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அந்த ஸ்டெப்டோகைனிஸ் என்னென்னா ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஊசி அதை போட்டாச்சுன்னா அது உள்ள எந்த இடத்துல ரத்த குழாயில் அந்த ப்ளட் கிளாட் இருக்கோ அதை கரைச்சிடும் கரைச்ச உடனே உடனே பேஷண்ட்டுக்கு ரிலீஃப் வந்துடும் ஏன்னா அந்த அடப்பு இல்லை பார்த்திங்களா ஆனால் லேட்டாக லேட்டாக அந்த இருதயத்தில் உள்ள மாயக்காடியும் செத்து போயிடும் பேஷண்ட் டை ஆகிடும் அதனால் இவர் சொல்கிறாரு நான் ஸ்பீடாக போனது காரணம் இதுன்னு சொல்லி சொல்கிறாரு ஜட்ஜ் சொல்கிறாரு ஆமாம் நேற்று அந்த நீங்கள் போய் ட்ரீட் பண்ணிங்களா அந்த பேஷண்ட்டு ஏன் ஃப்ரெண்டுங்க அவன் நீங்கள் ஊசி போட்டனால அவர் என்ன செஞ்சார் பிழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரைட் நான் உங்களை அனுப்பிடுறேன் கேன் கோ அப்படின்றார் இப்போ வெளியில் வரும்போது இவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வக்கீல் பையன் இருக்கார் கெபனேஷ் சார் அப்பா இருக்காரான்னு தெரியல ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெளியில் போகிறாரு ஆனால் எப்படி போகிறாருன்னு கேட்டிங்கன்னா மண் குற்றம் மன்னிக்கப்பட்ட குற்றவாளியை போறாரு நான் சொல்கிற வார்த்தையை கவனமாக கேட்டுக்கோங்க மன்னிக்கப்பட்ட குற்றவாளி குற்றவாளியா குற்றவாளி தான் ஆனால் அந்த ஜட்ஜு நீங்கள் வெளியில் போகலாம் உங்களுக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு அனுப்பிடுறாரு இப்போ அந்த போலீஸ் வந்து வருவாங்களா வக்கீல் ஜட்ஜிட்ட இனையா உளாட்டாக இருக்கா ஹை ஸ்பீடில் இந்த வந்த போனார் நாங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சி சார்ஜ் ஷீட்டு போட்டு கொண்டா நீங்கள் பாட்டு என்ன செஞ்சு அனுப்பிட்டீங்கன்னு சொல்லி இன்னும் இவங்க வேலை என்னது குற்றவாளியை ஜட்ஜிட்ட கொண்டு வரதோடு அவர் வேலை முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த ஜட்ஜுக்கு எல்லா பவர் இருக்குது என்ன பவர் இருக்குது தண்டனை கொடுக்குற பவர் இருக்குது மன்னித்து அனுப்புறதுக்கும் பவர் இருக்குது இப்போ அந்த டாக்டர் வெளியே போகும்போது எப்படி போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் போகிறாரு ஆனால் அந்த குற்றவாளிக்கு என்ன கிடச்சிச்சு மன்னிப்பு கிடச்சிச்சு அப்போ யாரும் அவரை நிப்பாட்ட முடியாது இதுதான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பாவம் செய்தோமா செய்தோம் பாவத்தை ஆண்டவர் செஞ்சார் மன்னிச்சுட்டார் மன்னிக்கிற தேவன் அதனால் தான் நம்மளை எப்படி வெளியே விட்டுருக்காரு இப்போ நம்மளால் நீங்களும் நான் யார்னான்னா பாவம் செய்தவர்கள் தான் அந்த மன்னிக்கப்பட்ட குற்றவாளி சரி அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம் உங்களுடைய நியாயத்திற்புக்கள் சத்தியமும் நிலை என்று சொல்ல கேட்டு இது மூணாவது காரியம் நாலாவதாக அதே பதினாறாவது அதிகாரம் பதினாலாவது வாசிப்போம் வெளிப்படுத்துதல் பதினாறு பதினாலு அவைகள் அற்புதம் செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் நல்லா கேட்டுக்கோங்க பிசாசன் ஆவிகள் என்ன செய்யும் அற்புதம் செய்யும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவைகள் பூ பூமி எங்கும் உள்ள ராஜாக்களையும் சர்வ வல்லமையும் உள்ள தேவனுக்கும் பார்த்தீங்களா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி வந்து இது என்னன்னா அருமகதன் யுத்தம் ஃபைனல் வார் நடக்கப்போகுது அந்த யுத்தத்தை நீங்கள் நம்ம அது ஒரு தனி சப்ஜெக்டாக தான் பார்க்க முடியும் ஆனால் வெளிப்படுத்துதலில் அதனுடைய கண்டினியூட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளிலே வ வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் இது எப்போ நடக்கும்னா ஆயிரம் வருட அரசாட்சியில் தான் இந்த ஆறுமுகதன் யுத்தம் நடக்கப்போகுது அப்போ அந்த ஆறுமுகதன் யுத்தம் நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு எனக்கு எல்லா வல்லமையும் இருக்குது நான் என்ன இப்போ நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்னா காப்பாற்ற உங்களை நான் காப்பாற்றப்படுறேன் வெளிப்படுத்துவதில் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பூமியின் நான்கு திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மா கோகையும் மோச போகும்படிக்கு அவைகளை யுத்தத்திற்கு கூட்டிக் கொண்டு புறப்படுவான் இது அந்திகசு அவர்களுடைய தொகை கடற்கலை மன இருக்கும் இது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சின்னதாக இதெல்லாம் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம டீப்பாக போகிறோம் ஆயுர்வர்டார் ஆட்சியில் மக்கள் ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க தம்பி ராஜகுமார் பிரைசலார் தம்பி ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க கத்துறவங்களை ஆசிரியர்கிட்டும் அப்போ நான் உங்களுக்கு வருட ஆட்சி கொடுத்து க்ளாஸ் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் பூமி எங்கும் பரவி இந்த கடற்கரை தொட மக்களாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா வருட சாட்சியில் இருக்கிற மக்கள் செழிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு நூறு வயதில் ஒருத்தர் இருந்தார்னா சேத்தானே அவனை வாலிபண்ண சொல்லுவாங்க அப்படிதான் பைபிள் இருக்குது அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டர் கொடுக்குறாரு அவங்க திராட்சை தோட்டத்தை நட்டுறாங்க ஒரு பக்கம் உழுதுகிட்டே போவாங்க பின்னாடி அவங்களுக்கு திராட்சை ரசம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் பாலும் தேனும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு செழிப்பை ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஆனால் சாத்தானை ரிலீஸ் பண்ண உடனே இவங்க யார் பக்கம் சாஞ்சிடுறாங்க சாத்தான் பக்கம் சாஞ்சிராங்க சாஞ்சிட்டு ஒன்பை வெளிப்படுத்துதல் இருபது ஒன்பது அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரம் நல்லா கேட்டுக்கோங்க தம்பி அப்பே ராஜ்குமார் எழுதிக்கோங்க பிரியமான நகரம்னா எருசலேம் நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலேருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு வானத்திலிருந்து அக்னியை இறக்கி சாத்தான அழிச்சிட்றாரு இது ஆயிரம் வருட அரசாட்சியில் இந்த அருமங்கதம் யுத்தம் நடக்க அதில் நமக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்க போகிறாருங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த பதினாறாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்தில் அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராக அவர் தை சரி ஐந்தாவது சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்னா பத்தொம்போதாவது அதிகாரம் பதினஞ்சாவது வருஷம் வெளிப்படுத்துறதுல பத்தொம்பது பதினைந்து புற ஜாதிகளை வெட்டும்படியாக எஸ் பிலவர் சிட்டி தம்பி இங்கிலீஷ் வேப்பில் வச்சுருக்க வெரி குட் தம்பி தவறு நீ இங்கிலீஷ் வேப்பில் படிச்சுக்கிட்டே இருக்கு படிக்க படிக்க படிக்கத்தான் உனக்கு இதுவும் புரியும் வெளிப்பாடு நிறையா கிடைக்கும் ப்ளஸ் உன் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும் புரோஜா சரி உன்னைய பற்றி சொல்லிடுறேன் நேற்று நான் எங்கள் சம்மந்தி வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய சம்மந்தி அவர் தான் என்னுடைய மணிராஜ் மாப்பிள்ளையுடைய ஃபாதர் சுந்தரபாண்டியன் அவர் பேர் எனக்கு ரொம்ப எனக்கு நெருக்கமான என்னுடைய சம்மந்தி அவர் இந்த மெசேஜை கேட்குறேன்னு நே தான் சொன்னார் அப்போ தம்பி எபனேசரை பற்றி கேட்டார் இந்த வக்கீல் பையன் ரொம்ப அடிக்கடி அதில் சொல்லிகிட்டே இருக்கார்ல நீங்கள் அவரை பற்றி அடிக்கடி சொல்லுவீங்களே அந்த தம்பி பண்ணும்போது சொல்லுவீங்களே அவர் நான் எப்படி சார் அப்படின்னு சொன்னீங்கய்யா உன்னைய யார் வர நியூ உன்னைய பற்றி நியூஸ் வந்துருக்கு எங்கள் சம்பந்தி வர என்ன செய்கிறாங்க அவங்க கவனமாக கா கேட்குறாங்க ஐயா சரி நீ அடுத்து நீ வந்து என்ன செய்யணும் செய்தி சொல்லணும் ரைட் இப்போ பதினஞ்சா சமத்து ஆசிப்போம் புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது இரும்புக்கோளால் அவர்களை அரசாழ்வார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்ர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் இதுதான் சர்வ வல்லவருடைய ஒரு இது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அருமகதன் யுத்த ஒரு கண்டினியூவிட்டி இது என்ன நான் உங்களை காமிச்சிருக்கேன் ஏன்னா எப்போவுமே ஒரு வசனத்தை அப்படியே சொல்லிட்டு போகும்போது அதை டீட்டெயில்ஸ் கேட்டால் தான் நல்லாயிருக்கும் சரி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நம்ம அவரை அண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு வசன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து இப்போ அருமகதன் யுத்தம் நடக்க போகுது சரியா இப்போ யுத்தத்தில் எல்லாம் டெட் பாடியாக இருக்கும் சரியாங்க ஃபுல் டெட் பாடி இருக்கும் அப்போ இவன் வந்து ஒரு பறவைகளை எல்லாம் கூப்பிட்றான் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு விருந்து வைக்க போகிறேங்கிறாங்க விருந்துன்னா நம்ம ஹோட்டல் பர்மா கடையில் போய் சாப்பிட்ற விருந்து கிடையாது எல்லாம் டெட் பாடி கிடக்கும் பதினெட்டு ஆசனம் பாருங்கள் இந்த அறுமுக நிமிடத்தில் யாரெல்லாம் சாக போகிறோம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ராஜாக்களின் மாமிசத்தையும் சேனைகள் தனிவர்களுடைய மாமிசத்தையும் ராஜா மாமிசம்னால் அது எப்படி இருக்கும்னா நல்லா கொழு கொழுன்னு இருக்கும் இப்போ பிரியாணி போடுறதுனா நம்ம மக்கள் சொல்லுவாங்க நல்லா ரவாஸ் கரியாக வாங்கிட்டு வா சொல்லி ரவாஸ் கறின்னா என்ன அர்த்தம்னா அதில் நிறைய கொழுப்பு இருக்கும் அந்த ராஜா மாமிசத்தில் ராஜா உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாரா நல்லா கொழுப்பு சேர்ந்து போயிருக்கும் இவர் சாக போகிறார் ரா இந்த இவர்கிட்ட கேட்குறாங்க பறவை உங்களுக்கு ராஜா மாமிசம் எடுத்துக்கோ அடுத்து பாருங்க சேனை தலைவருடைய மாமிசம் பலவான்களின் மாமிசம் இந்த ரெண்டு மாமிசம் எப்படி இருக்குன்னா நல்லா மசில்ஸாக இருக்கும் அதில் ஃபேட் இருக்காது நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடி பண்ணி நிறையா சண்டை போட்டு சண்டை போட்டு மசில்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் மட்டன் உங்களுக்கு அது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு அடுத்து பாருங்கள் இது பிடிக்கலையா அவங்களுக்கு குதிரைகளின் மாமிசம் என்ன நிறைய குதிரை சாகப்போகுது குதிரைகளின் மாமிசம் அவர்கள் மேல் ஏறி இருக்கிறவருடைய மாமிசத்தையும் சியாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாமிசத்தையும் பட்சிக்கும் படிக்கும் இவங்க எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க யுத்தத்தில் சாக போகிறாங்க உங்களுக்கு இதெல்லாம் நான் அனுசை போகிறேன் கொடுக்க போகிறேன் கொடுக்கும் விருந்திற்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான் இது அருமகன் யுத்தத்தில் ஒரு டீட்டெயில் அதையும் அண்டர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சவசர் புரஜாதியர்கள் அப்போ இது வந்து யூதர் புரஜாதியில் இந்த புறஜாதியர்கள் யாரும் அன்றரில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெட்டும்படி அவனுடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது இரும்புக்கோளால் அவர்களை அரசாளுவார் அவர் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய உப்புற கோபம் இது கோபத்தினால தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார் இது ஆறு சொல்லிட்டேன் ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதில் தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் இது பிதாவாகிய தேவன் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம் நல்லா கேட்டுக்கோங்க அண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து கூட இருந்தார் பாவம் செய்தாங்க துரத்தி விட்டார் அப்புறம் அந்த ஒரு பலி செலுத்தும் பொழுது அவர் பரலோகத்தில் வந்து வந்து அந்த பலியை நுகர்ந்து பார்க்குறார் மறுபடியும் பரலோகம் போயிடுறார் அப்புறம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு செக்கனா மகிமையாக அவர் என்ன இறங்கி வருகிறார் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது அவர் அண்டவராகி ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிறார் நம்முடைய சரீரத்தை அவர் ஆலயமாக தெரிந்து கொள்கிறார் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார் ஆனால் இனி ஒரு ஸ்டேஜ் வரப்போது நம்ம அந்த பரலோகத்துக்கு போக போகிறோம் பரலோகத்துக்கு போகும்போது என்ன கிடையாதுன்னா சூரியன் கிடையாது சந்திரன் கிடையாது வெளிச்சம் கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது அந்த புதிய வானம் புதிய பூமியில் சூரியன் சந்திரன்லாம் கிடையாதுங்க என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு ஆசனம் பாருங்கள் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்தனும் அதற்கு வேண்டியது வேண்டியதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு அப்போ இது இது முடியுமா முடியாதான உங்களுக்கு சின்ன சந்தேகம் வரக்கூடாது அந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பரிசுத்தாவியானவர் ஆண்டோடைய ஆல் மைட்டி காட்ங்கிற நாமத்தை அதுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்காரு எப்படி சேர்த்து வச்சுருக்க பாருங்க அதில் தேவனாகிய நான் காணவில்லை சாரி 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 அதன் தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம் சரி இது ஆறாவதாக நம்ம பார்க்க சரி ஏழாவதாக நம்ம பார்க்குறப்ப ஏழு பாயிண்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன் முதல் பாயிண்டில் உங்களுக்கு இது பிதாவுடைய நாமம் நான் காமித்தேன் ரெண்டாவது மோசையுடைய பாடல் மூணாவது ஜட்ஜ் நியாயம் தீக்கிரவர் அடுத்த அறுமுகம் யுத்தம் ராஜரீகம் பண்ணுகிறார் உக்கர கோபம் உள்ளவர் தேவாலயத்தை காணவில்லை ஏழு காரியங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா ஆல் மைட்டி காட் சரி அடுத்த வசனத்துக்கெலாம் நம்ம வருகிறோம் ஏழாவது சரி எட்டாவது வருஷம் இதை உங்களுக்கு காமிச்சிட்டேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிற மார்க்க சர்வ கர்த்தர் நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்த மார்க்கணும் ஆல்ஃபா ஒமேகா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏ டு ஜெட் போட்டோம் அல்லது ஆ டு அக் ஒரு ஆல்ஃபாபேட்டிக்கில் ஏல ஆரம்பிக்குது ஜெட்டில் முடிக்குது அதுக்குள்ள எத்தனையோ லெட்டர்ஸ் இருக்குதுங்க எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்க எத்தனை லெட்டர்ஸ் நான் எக்ஸுவலி இங்கே கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க தம்பி இருபத்தி ஆறு வார்த்தைகள் இருக்குது கிரேக்க வார்த்தைகளில் எத்தனை வார்த்தை இருபத்தி ஆறு வார்த்தைகள் ஆல்ஃபா டு ஒமேகா இந்த இருபத்தாறு வார்த்தைக்குள்ள லட்சக்கணக்கான வார்த்தைகளை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படி தானேங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இங்கிலீஷில் சொல்கிறேன் அவங்களுக்கு வில்லியம் கேரி அப்படின்னு ஒருத்தர் தெரியும் அவர் யாரும் அவங்க எல்லாேருக்கும் கட்டாயம் தெரியும் அதான் தெரியலன்னு நான் சொல்கிறேன் அவர் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு செருப்பு தைக்கிறவர் செருப்பு தைக்கிறவர் அந்த செருப்பு தைக்கிற ஒரு பெரிய ஆண்டவர் பாரத்தை கொடுத்தார் இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவில் சுயசிசத்தை சொல்லணும் மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தம் அறியாமல் நரகத்தில் விழுகிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் அந்த அவருடைய ஆலயத்தில் ஒரு கால்ஃபார் பண்ணுறாங்க யாராவது இந்தியாவுக்கு மிஷினரியாக போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களேன் இவர் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் நிறையா அந்த ஊழியம் செய்துகிட்டே இருப்பார் அங்கே அவருக்கு செருப்பு தான் தைச்சிக்கிட்டு இருப்பார் ஒரு பெரிய பணக்காரர் நடந்து வந்துட்டுருக்கார் அவர் செருப்பு பிஞ்சிருச்சு இவர்கிட்ட ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கார் அவர் அந்த செருப்பை தச்சுக்கிட்டே இருக்கும்போது சார் ஹவ் இஸ் யுவர் சோல் அப்படின்ட்டுருக்கார் சோல் நினத ஆத்மா உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஆளுக்கு உடனே கோவம் வந்துருச்சு ஆய் கபார் ஏன் ஆத்மா பற்றி எனக்கு தெரியும் நீ உடனே ஒரு டக்குனா அப்படியே பிளேட்டை மாற்றி சார் இந்த சோல்னா நான் சொன்னது இந்த செருப்பில் இருக்கிற சோல் சார் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிதானே தெரியல இந்த சோல்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குதுங்க நம்முடைய ஆத்மாவும் சோல் தான் செருப்பில் இருக்கிற அந்த கீழ் பாதை இருக்குன்னா அதுவும் சோல் தான் இப்போ இங்கிலீஷ்லேயே ரெண்டுக்கும் ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அதே போல் இந்த கிரேக்க வார்த்தையில் எத்தனையோ நம்பர் ஆஃப் அர்த்தம் இல்லை ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கும் அத்தனை அர்த்தங்களும் எதுக்குள்ளே வருதுன்னா ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே வருது அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் அந்த ஆல்ஃபாவும் ஒமேகாவும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆதியும் அந்தமும் ஆதினா ஸ்டார்டிங் முடிவு இந்த ஆதியும் அந்தமுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தம்பி நீங்கள் எழுதிக்கோங்க நத்திங் கேன் ஹேப்பன் வித்தவுட் ஹிஸ் நாலேஜ் அவ்வளோதாங்க நத்திங் கேன் ஹேப்பன் வித்தவுட் ஹிஸ் நாலேஜ் ஆண்டருடைய ஒரு அறிவுக்குள்ளே இல்லாமல் எதுவுமே நடக்காது வாசிப்பாமல் ஒரு வாசனை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் மத்தியும் பத்தாவது அதிகாரம் மத்தியு பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மத்தியு பத்து இருபத்தி எட்டு ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் கருப்பசாமி பார்த்துக்கிட்டு ரைட் இது என்னன்றதை முதல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் அப்போ தான் இந்த வாசனை உங்களுக்கு புரியும் ரொமேனியா தேசத்தில் நல்லா கேட்டுக்கணும் ருமேனிய தேசத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துடுச்சு கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த உடனே அவங்களுக்கு பயங்கர பாடுகள் வழியாக வச்சிருப்பாங்க ஏன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடவுளெலாம் கிடையாதுன்னு அவங்க ஒரு நாஸ்திகர்கள் கம்யூனிஸ்ட் நாஸ்திகர்கள் கடவுளே கிடையாதுன்றாங்க அவங்க கிறிஸ்தவர்கள் மேலே பயங்கர கோபம் வந்துடும் ஏன்னா இவனுக்கு வேலை செய்யறதுக்கு சோம்பேறியன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க இப்போ நாளைக்கு ஆலயத்துக்கு போகணும் அதனால் காலையில் என்னுடைய மெசேஜி வராது சங்கீதத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நம்ம பல மாதங்களுக்கு அப்புறம் ஆலயத்துக்கு போக போகிறோம் எல்லாரும் வந்து ஆண்டவர் ஆராதிக்கப் போகிறோம் ஸோ அதனால் நாளைக்கு என்ன கிடையாது சண்டே சங்கீதம் கிடையாது ஏன்னா நான் இங்கே இருக்கிறது கிளம்பணும் ஊருக்கு வரணும் நம்ம அப்புறம் போய் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அந்த பாஸ்டராக யார் இருக்காங்களோ அந்த பாஸ்டர் என்ன செய்வாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க டார்ச்சர்னால் பயங்கரவங்களை கொடுமைப்படுத்துவாங்க அதில் ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு பாஸ்டருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க நீ ஆண்டவரை மருதளிச்சேன்னா நான் உங்களை உனக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருவோம் இந்த கேப்டன் போஸ்ட் கொடுத்துருவோம் நீ வந்து என்ன செய்யலாம் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணலாம் ப்ரொமோஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவோம் நீ எங்களோட சேர்ந்துடலான்ட்டு இவர் பார்த்தார் டார்ச்சர் தாங்கலைன்ட்டு இயேசுவை மருதளிச்சுட்டு பைபிள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க கூட ட்ரைனிங் போயிடுறாரு அப்புறம் இவர் என்ன செய்கிறாரு இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு லீடராக மாதிரி இப்போ இந்த ஆளுக்கு ஒரு சமாதானமெல்லாம் போயிடுச்சு பாரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டே இருக்கார் குடிச்சிக்கிட்டே இருக்கார் எப்போவுமே பாரில் தான் இருப்பார் குடிச்சிக்கிட்டே இருப்பார் அந்த பாரில் பன்னெண்டு மணி ஆகும்போது அவர்கிட்ட சொல்கிறாங்க யா நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கீங்க நாங்கள் இப்போ பாரை க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் தயவு செய்து போங்க அப்படின்ட்டு அப்போ ஒரு ஊழியக்காரர் நல்லா ஆண்டவரை தைராக்கியமாக ஊழியம் செய்கிறவர் அந்த பாரில் வேலை செய்கிறாரு அவருக்கு அங்கே போட்டிருக்காங்க போஸ்டிங் இவர் பையன் வந்து ஐயா நீங்கள் சமாதானம் நல்லா இருக்கீங்களா உங்களை சமாதானத்துக்காக நான் இயேசு ஏசுகிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தார் பார்த்துட்டு டே நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கேப்டனுங்க எனக்கு யூனிஃபார்ம்லாம் அது இப்போ ஒரு காலத்தில் ஒன்றே மாதிரி நானும் ஃபாஸ்டராக இருந்தேன் உனக்கு தெரியுமா ஃபாஸ்டராக இருந்தேன் ஆனால் எனக்கு டார்ச்சர் தாங்க முடியலை இயேசுவை மருதளிச்சுட்டு மறுதளித்து பைபிளெல்லாம் தூரம் தூக்கி போட்டுட்டு அவங்களோட ட்ரெயினிங் இருந்து எப்படி டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இப்போ நான் உங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுற ஒரு கேப்டனாக மாறிட்டேன் ஆனால் நீ என்கிட்ட சொல்கிற பார்த்தியா எனக்கு இயேசுவை தெரியும் பைபிளில் ஒவ்வொரு வசனமும் தெரியும் நான் பிரசங்கமானாத வார்த்தையிலே கிடையாது ஆனால் எனக்கு சமாதானம் போயிடுச்சு எனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் அனுதினமும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் நான் அனைச்சி தெரியுமா கன் எடுப்பேன் செத்துக்கு நான் ஆண்டவர் மருந்தளிச்சுட்டு அவரை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி யூ நோ யூ கேன் கோ அப்படின்னு அனுப்பிட்டார் இந்த வசனத்தை இப்போ வாசி பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் நரக சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் இது யாரால் முடியும்னா ஆல்மைட்டி மைட்டி காடால் தான் முடியும் சரி அடுத்த வசனம் பாருங்கள் ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலாம் குறிகளை விற்கிறார்கள் அவா ஆகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஆல் மைட்டி காட் உடைய சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் தரையில் உள்ளது இப்போ ஒரு குருவி கீழே விழுகணும்னா இந்த ஆல்மைட்டி மைட்டி காட் பிதாவாகிய தேவன் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் போத்தனை உலகம் புரியுது அவங்களுக்கு அடுத்து பாருங்கள் உங்கள் தலையில் உள்ள மயிர்கள்லாம் என்ன பெற்றுருக்குது என்னதுங்க என்ன பண்றேன் நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் அது ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு விளக்கம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தம்பி எபனேஷ் இருக்கார் நான் இருக்கேன் இவ்வளோ ரூபா இவ்வளோ ரூபா அள்ளி இப்படி முன்னாடி போட்டிருக்கேன் தம்பி என்னையா அப்படின்னு சொல்கிறேன் அவரும் அதில் ரெண்டாயிரம் ரூபா பிரித்து ஐநூறுவெல்லாம் பிரித்து பிரித்து இருக்காரு திடீர்னு நான் ஏ போய் அந்த கதவை சாத்திட்டு பாப்பா தம்பி அப்படிங்கிறேன் அவர் என்ன செய்கிறார் எப்படின்னு சார் போய் அந்த கதவை சாத்த போகிறாரு அதில் இவ்வளோ ரூபா எடுத்து நான் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன் ஏன் அந்த போய் போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு பாக்கெட் வச்சுருக்குறேன் இப்போ அவரால் அதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா முடியாது ஏன்னா அள்ளி குப்பி போட்டிருக்கேன் இன்னும் என்ன இவ்வளோ ஆளுனாலும் அவரால் நினைச்சு முடியாது கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இதே நேரத்தில் இப்போ ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் தம்பி எண்ணி வச்சிருக்காரு பத்தாயிரம் ரூபா எண்ணி கேஷ் ஃபைட் கால்குலேட் டினாமினேஷனும் போட்டு வச்சிருக்காரு தம்பி போய் அந்த கதவை சாத்திட்டு நான் சொல்கிறேன் போகும்போது ரெண்டாயிரூபத்துக்கு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன் இப்போ அவர் எண்ணி பார்க்குறாரு குறையுமா கூடுமா குறையும் உடனே யாரை பிடிச்சிக்கிட்டு எண்ணி என்னி பிடிச்சிக்கிட்டு சார் ஐயா உங்கள் நீங்கள் ரூபா எடுத்துட்டீங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா கட்டாயம் சொல்லிடுவார் ஏன்னா எண்ணி வச்சாச்சு ஆனால் அள்ளி குமிச்சிருந்தானா கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு ஆண்டோட் நம்ம முடிய அள்ளி குமிச்சு இந்த அக்கா மாற ஏன் அண்டையில் முடியலை அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது அங்கேருந்து பார்த்தா ஷைனிங் அடிக்கும் உங்களுக்கு அடிக்கிற இல்லையா எனக்கே தெரியுது கலர் ஷைனிங் அடிக்கிறது ஆனா நிறைய நிறைய முடி இருக்கும் அவங்க உட்காந்து ஒவ்வொரு முடியாக என்னவாங்களா எண்ண மாட்டாங்க அவங்க முடிச்சு அவரு கோண்ட் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க என்ன மாட்டாங்க ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார் அதான் பாருங்களேன் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என ஆகியல் பயப்படாதங்கள் அநேக அடைக்கலாம் குழுவை பாக்களும் நீங்கள் விசேஷித்தவர்கள் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை விசேஷமாக வச்சிருக்கிறார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அண்டோருக்கு ஒரு செல்ல பிள்ளை சரி ஜெபிச்சு முடிப்போம்மா மகா இறக்கமும் கருவமுள்ள பிதாவே நம்ம துதிக்கிற நீ நல்லவரையா இறக்கமுள்ளவரையா ஐயா ஆல் மைட்டி கார் சர்வ வல்லவுடைய தேவனுடைய வல்லமே நாங்கள் தியானித்தோம் ஐயா சபை கடந்து போகிற பாதை பாடுகள் வழியாக ஆனாலும் உம்முடைய சித்தம் இல்லாதபடி ஒரு குருவி கூட கீழே விழுந்து மறிக்க முடியாது ஐயா அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறோம் ஐயா நாங்கள் நம்முடைய கருத்துக்குள் அடங்கி இருப்பதற்காக நன்றி ராஜா ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துவதையா ஆசீர்வதிக்கிறீர் ஐயா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏன் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறாங்க பிள்ளைகளை எல்லாம் மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க ஐயா கிருபி எங்களோடு கூட இருக்கிறதற்காக கோடி நன்றி ராஜா ஏசு வே நாமத்தினால் பிதாவே அமேன்